பார்க்க போற டாபிக் வந்து இந்த லெசனோட கடைசி டாபிக் இது ஃபண்டமெண்டல் ஃபோர்சஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்க போறோம். இயற்கையின் அடிப்படை விசைகள். ஸோ பொதுவாக வந்து விசைகளை வந்து நம்ம நான்கு வகைகளாக இங்கே பிரிக்கிறோம். நிறைய வகைகள் நம்ம சொல்லலாம், பட் பொதுவாக வந்து அடிப்படையாக நம்ம பிரிக்கும்போது நான்கு வகையான அடிப்படை விசைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ முதல் விசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விசை. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்காந்த விசை. மூன்றாவதாக நம்ம பார்க்குறது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற வலிமையான அணுக்கரு விசை. நாலாவதாக பார்க்க போகிறது வந்து வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை குன்றிய அணுக்கரு விசை. ஓகே, ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூனிவர்ஸ் முழுக்க பரவி கிடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விசை வந்து ஈர்ப்பு விசை. அதாவது ரொம்ப எளிமையாக சொன்னோன்னா, இப்போ நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விசை வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான். அதே போல் வந்து பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் இருக்கக்கூடிய விசை வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான். சூரியனுக்கும் நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸியோட மையத்துக்கு இருக்கக்கூடிய விசை வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். நம்ம இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமோடா கேலக்ஸிக்கும் யூனிவர்ஸோட சென்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒரு யூனிவர்சல் ஃபோர்ஸ், ஒரே வார்த்தையில் சொன்னால் யூனிவர்சல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரேஞ்சில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா, ரேஞ்சுங்கிறது வந்து தொலைவை பொறுத்து அதிகமான தொலைவு ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட வேல்யூவை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, த ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ், தட் மேபி சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் நீங்கள் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பூமியினுடைய நிறை என்ன M1, சூரியனுடைய நிறை என்ன M2, டிவைடட் பை இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன D2. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பிட்வீன் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி டூ மாசஸ் கேன் பி கால்குலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இது அதனுடைய பண்புகளாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை. அதாவது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் வந்து செயல்படக்கூடிய விசையை வந்து நம்ம மின்காந்த விசை அப்படின்னு சொல்கிறோம். இரண்டு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்திகளுக்கு இடையில் செயல்படக்கூடிய விசையை கூட நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மின்காந்த விசை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸுங்கிறது அணுக்கருவுக்கள் இருக்கக்கூடிய துகள்களை பிணைக்கக்கூடிய விசைக்கு வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு பேர். இது நம்ம ஆல்ரெடி ஒரு தனி டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்கோம், நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் வந்து நம்ம இந்த வலிமையான அணுக்கரு விசை எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இரண்டு புரோட்டான்களாக இருந்தாலும் சரி, இரண்டு நியூட்ரானாக இருந்தாலும் சரி, இல்லை புரோட்டான் நியூட்ரானாக இருந்தாலும் சரி, அணுக்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த இரண்டு துகள்களாக இருந்தாலும் அதனை வந்து பிணைத்து வைக்கக்கூடிய ஈர்ப்பு விசை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நம்ம இங்கே பார்த்த முதல்ல பார்த்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசையாக தான் செயல்படும். எல்லா இடங்கள்லையும் ஈர்ப்பு தான், அதில் விளக்கு விசைன்னு ஒரு விசை அங்கே இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதே மாதிரியான பண்பு கொண்டது தான். அணுக்கருவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா துகள்களையும் பிணைத்து ஈர்ப்பு மட்டுமே கொடுக்கக்கூடியது. அது இரண்டு புரோட்டான்களாக இருந்தால் வெளியில் இருந்தால் ரெண்டும் ரிப்பல் பண்ணும் இல்லையா, ஒன்று ஒன்று விளக்கிக்கும். ஆனால் அணுக்கருவுக்குள்ளே புரோட்டான்கள் ஒன்று ஒன்று இருக்கும். புரோட்டான் நியூட்ரான் வெளியில் அணுக்கருவுக்கு வெளியில் இருந்ததுன்னா எந்த விசையும் செயல்படாது, ஏன்னா நியூட்ரான் சார்ஜ்லெஸ், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், ஆனால் இது சார்ஜ்லெஸ் நியூட்ரான், எந்த விசை இது இருக்காது உங்களுக்கு வெளியில் அணுக்கருவுக்கு வெளியில். ஆனால் அணுக்கருவுக்குள்ளே இரண்டு பிணைப்பு விசை தான் இருக்கும். அதே போல் நியூட்ரான் ரெண்டு வெளியில் இருந்துச்சுன்னா எந்த விசை இருக்காங்க, ரெண்டுமே நியூட்ரல், ஆனால் அணுக்கருவுக்குள்ளே ஈர்ப்பு விசை. ஸோ அணுக்கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மொத்த ஈர்ப்பு விசை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸாக நம்ம கருதலாம். அடுத்தது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சில அணுக்கருக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்று ஒன்று ஈர்ப்பு வந்து இருக்கிறது இல்லை, ஈர்ப்பு விசையினுடைய மதிப்பு குறைவாக இருக்குது. பொதுவாக ஈர்ப்பு விசை அணுக்கருவுக்குள்ளே குறைவாக இருந்தால் தான் அங்கே வந்து பீட்டா அப்படிங்கிற வினை வந்து நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பீட்டா வினை நடக்கிறக்கான, எலக்ட்ரான்கள் வந்து வெளிப்படக்கூடிய பீட்டா வினை நடக்கிறக்கான முக்கியமான காரணம் வந்து அந்த அணுக்கருவுக்குள்ளே வலிமை குன்றிய ஈர்ப்பு விசை வந்து இருக்கணும். ஸோ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருந்ததுனால அது நடக்குது அப்படின்னு வந்து நான் சொல்கிறோம். இதை இன்னொரு முக்கியமானது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்கக்கூடிய வினைகளில் வந்து ஆற்றல் உருவாக்கம் வந்து இந்த வலிமை குன்றிய பிணைப்பு விசை இருக்கிறனால தான் அந்த வினை வந்து நடக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து இந்த லெசனோட கடைசியாக இருக்கக்கூடிய கொஸ்டின், நம்ம படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.